பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்? நாங்க ஆம்பளை பிள்ளைங்களா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம், அதனால அது நமக்காகவே பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லீங்களே, என்னைக்கா இருந்தாலும் நூறு வீட்டுக்கு போக போகுது, அதனாலதான் அது ஊரானுக்கு போறதா அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான். என்ன அப்படித்தானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தம் வந்தா உதவி வாங்கிக்க. வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால் சோறு போட்டிருக்கியா? ஏன், ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய்தான் இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி பருப்பு சம்பரா. ஆமா, உனக்குதான் மூணு கொண்டாட்டி இருக்க, ஏன் சோத்து? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத, அவளுகள்லாம் உன் கால் தூசிக்கு போற மாட்டாளுங்க. சரி, குழம்பு ஊத்து, மூக்க பாரு, மைத்து கம்பெனி கேட்கும் மாதிரி. யாரு உங்க வீட்டு விருந்தாடி வச்சிருக்காங்களா? ஏடி தாயமா, உன் பொண்டாட்டி சொல்ல மாதிரி கேக்குதியா? இருக்கியா? என் முன்னாடியா? ஐயோ, நான் எங்க ஊழியர்னு போய் பாத்ரூம் போய் வந்துக்கியா? சரி சரி, பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏடி கூப்பிட கூப்பிட காது ஏக்காம அப்படி இருந்தா பண்ணிட்டு இருக்கா? காத்துட்டு இருக்கேன்க்கா, கொஞ்சம் கலந்து வைப்பேன். டாக்டர், நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க, உங்களுக்கே சாப்பாட்டுக்கு கேரையர் நாளையில இருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த கடாப்பைய ஏற்கனவே மூணு கேரையர் வச்சிருக்காங்க, பத்தாவதுக்கு புதுசா நாலாவது ஒரு கேரையர் ஏற்பாடு பண்ணிருக்கான். ஐயா, மூணு கேரியில் ருசியா இருந்தா நான் நாலாவது கேரியில் தேடி இருப்பானா? நல்லாதான் சொல்றான். ஆமா, சாப்பிட்டா தானே ருசிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சும்மா இவன் பேர்ல குத்தம் சொல்லாதீங்கம்மா. ஒழுங்கா ஒரு கேரி இருந்ததுன்னா அவன் ருசி கிசின்னு பாக்காம பசிக்கு சாப்பிட்டு பேசாம இருப்பான். இப்படி பல கேரி இருந்ததுன்னா ருசிக்காக அவன் மனசு அலபாயந்தான். அதுல ஒண்ணும் தப்பே இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவன் எப்படி உங்க கழுத்துல தாலி கட்டினானோ அதே மாதிரி நீங்க மூணு பேரா சேர்ந்து இவன் கழுத்துல ஒரு தாலி தாழ்றியா? நீ அப்பதான் ஏன் சரிப்பட்டு வருவேன்மா. நாலாவது கரையர், இந்த மூணுலயும் என்ன குழப்பம் பார்த்த இல்ல? நீ எப்படி சமாளிக்க போற? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க. இதுல ஒண்ணு தப்பா தெரியலங்களே. இவனை இழுத்துக்கிட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி இவன் கழுத்துல தாலியை கட்டுங்க. ஏரா தூக்கம் போச்சு, சேலையும் ரவுக்கையும் பாயாச்சு. லட்சுமி, என்ன? உன் புருஷன் ஊருக்கு போய் ஒரு வாரமாச்சு, அவன் ரெண்டு நாள் ஏட்டாலும் உனக்கு மாதிரியா இருக்கும். தனியா படுக்கிற? நீ போங்க. வருஷம் பூரா மாமா மாமான்னு சொன்னவ ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன். என்ன வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பெரிய கலெக்டர் உத்தியோகம். என்னாச்சு? என்ன ஆச்சா? கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்திருப்பியா? அத விடு, ஒரு சினிமாவுக்காக கூட்டிட்டு போயிருப்பா? அடியே, அது அதுக்கு நேர காலம் வரணும்படி. வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கரதசை அடிக்கணும்னு சோசியாரம் சொன்னா கொட்டா கொட்டு கொட்ட போகுது. என்ன தேவை? இல்ல பாம்பு பணமுடி. வருஷம் பூரா இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, இன்னைக்கு நீ என்ன செய்ய ஏற்கனவே எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொண்டு வந்தா தான் எல்லாமே போய்யா. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே.
என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. என்ன சாமி, ஆடு வரைக்கும் வாங்கி போறது போல இருக்கு. ஆமாமா, என்ன வேலை? என்ன வேலை போகும்னு நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு 100-140 ரூபா கொடுக்கலாம். அப்படியா? என் வம்சத்திலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஒன்னும் முடியலைங்க சாமி. இந்த வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபா இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இத குடுக்கறேன்? ஒப்பனுக்கும் எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்த வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபா தான் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறிய? ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா, எடு. இந்த சாப்பிடு. வீராசாமி சாமி, பின்னாடி போலி ஜீப் வருது, அதுக்குள்ள உறிஞ்சி தின்று. தாத்தாவுக்கு அப்புறம் பசி எரிஞ்சு பால் கொடுக்கறீங்க, ஒருத்திதான் உன்னை ஆயுசு பூரா மறக்க மாட்டேன். என்ன பாக்குற, கவலைப்படாத. இன்னைக்கு பருத்திக்கொட்டை புண்ணாக்க சேர்த்து போடுறேன். என்னைக்கு உன் பாலை குடிச்சனோ அன்னையில இருந்து நானும் உன்ன மாதிரி கருப்பாயிட்டேன். பெருமாளே இங்க வரு. இது யார்த்தையா சொன்ன? உனக்கு ஒண்ணு ஒண்ணு முக்கியமா பண்ணியார் கொண்டாட்டி சரி கூட வாயாடி, வாய் கிளிய முடிய பேசுவா. என்ன அழகு, என்ன வாங்கிட்டு போற? புது துணி வாங்கிட்டு போற. இங்க காட்டு. இந்த புது துணி வாங்கிட்டு போறியா? இரு இரு, அங்க போய் வேட்டு வைக்கிறேன். அம்மா பாலு. என்னடா இம்பிட்ட நேரம்? இந்தாங்க நான் வர்றேன். ஏய் ஏண்டா, என்ன உரல தெரிஞ்சு உழக்கான கதையா வர வர பால் குறைஞ்சுகிட்டே வருது? என்னது பால் குறையுதா? ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு என்ன சட்டி நிறைய சோறு இருக்கு, வயிறார போட்டு திங்கிறீங்க. அங்க மாட்டுக்கு வயிறு நினைச்சாவில் பால் செம்பு நிறைய சுத்த வயிற கட்டவனா இருக்கிறே. இருக்கிற புள்ள எடுத்து போடுறதுக்கு என்னடா புள்ளா? இங்க வாங்க. தொழுவத்துல தொட்டு கூட ஒரு புள்ள இல்லாம தொடச்சு கிடக்கு. அவ என்ன புள்ளா போடுறா, புது ஜாயிட்ல போட்டு அலையிறா? அப்படியா? விலகு. அம்மா இந்த வேகத்துல போறாங்க, இருந்தா நம்மளையும் ஒப்பிட்டு அளவமா இப்படி செஞ்சிருப்பான் நினைச்சா நம்பவே முடியலப்பா. ஆமா, ஆத்தா ஊத்து அம்பலத்துக்கு வந்ததுனாலதான் தெரியுது. எந்த கடையில சரக்கு நல்லா இருக்குன்னு பேசுறதுக்கா இப்ப பஞ்சாயத்து கூடி இருக்கு? டாக்டர் நசமா ஆட்டம் போட்டுப்பாரு. இல்ல பாடினாரு. யார் அவன்? புளிய மரத்துல ஏறினவன், புளிய மரம் திங்காம இறங்கிருப்பான். முழிக்கிற முழிய பாரு. இதெல்லாம் ஒரு காலத்துல எங்க தாத்தா விட்டு நிலம், இப்ப ஊரை விட்டு நிலம். ஏண்டா பெருமாள், எங்கடா போற? எங்க ஆட்டம் விட்டு போற? ஊர்ல திருவிழா, என்ன வம்படியா பிடிச்சு கூட்டிட்டு போற? ஆனா அருவு விட்டவன, இன்னைக்கு வடக்க சூழமாச்ச, கூட்டிக்கிட்டு போலாமா? இப்படியே வீட்டுக்கு போ, நாளைக்கு போய்க்கலாம். ஆமா, இவர் ஒருத்தர் வடக்கு சொல்லலாம் கிழக்கு சொல்லலாம், ஊற அந்த காலத்திலேயே இருங்க. இன்னால அனுபவிப்ப நான் சொன்னத, எப்படியோ போயிட்டு போ. ஆமா, பின்னாடி நீ அனுப்பிக்க. ஏண்டி என்னடி உங்க ஊர்ல வெறும் காடா இருக்கு? எங்க ஊருக்கு போறதுக்கு இதான் குறுக்கு வழி. ஆமா, சூளம் சூளம் சொல்றாங்களா, அப்படின்னா என்ன? சூளம் இல்ல சுண்ணாம இல்ல பேசாம வாடி. யாரே நீ? ஆமா சூள கரப்பே இருக்கலாம் கலத்து குடுக்காட்ட. என்ன பண்ணுவேன்? அப்ப என்ன பெரியவர் சொன்னாரு வடக்க சொல்ல போறான்னு கலட்டு கலட்டி குடுறி. மாட்டு ஐயா, இது தெக்க சொல்லமா வடக்க சொல்லமா? ஐயா உனக்கு தான் இங்க ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சுல, இன்னைக்கு அவ வீட்டுல சாப்பாடு, அதை விட்டுட்டு இந்தியா வந்த. உன் கைப்பட்டாலே தனி ருசி கண்ணே, அந்த ருசிக்காத்தான் ஓடோடி வருகிறேன் கண்ணே. அத்தான் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுவே, உன்னை கண்டு என்னை கண்டு இன்பமா. பாடுவியா? பாடுவேன். இவதான் உன் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியுதா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் வீட்டு தராம இங்க உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிய? கண்ணே
கலங்காதே. போகிறீர்களா? அரிசி வாங்கி கொடுத்து விட்டு அடுத்த நிமிடமே ஓட ஓடி வருகிறேன். சீக்கிரம் பாருங்கள் மன்னா. ராஜபரமர புரியா வா. என்ன பருப்போடு இன்னும் ரெண்டு தேங்காய் எடுத்து போய் அவன் மண்டையை உடைச்சிட்டு வந்துடுறேன். உன்ன தொட்டா அவனை வச்சிருவன் அவனு தெரியாது. சரி விடுங்க. அது இல்லப்பா, உன் அடிக்க நான் சம்மதி பண்ண ஒரு கலா கொடு. இல்ல உன்னை இழிச்சவே நினைச்சுக்கிட்டாங்களா? கொண்டா வீட்டுல போய் வெட்டார எடுத்து வந்துடுறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்க வேணா? போனோமா வந்தோமான்னு இல்லாம. அடாடாடாடாடாடா, அரசியல் பிரச்சனை விட உன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க? அடா அது இல்லப்பா, பொழுதடைஞ்சு போன பொண்ணு பொழுது விடிஞ்சு வீடு திரும்பலையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. எங்க போயிருப்பா? தெரிஞ்ச பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பா. ராத்திரி மழை பெஞ்சதுல அங்கேயே தங்கிருப்பா. டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. உனக்கு குழு பேரி போச்சு, பால கொண்டு போய் டாக்டர் வீட்டுல கொடு. சரிங்க. அடடா, புருஷன் பேர் கேட்க மறந்துட்டேனே. அவ புருஷன் பேரு பெருமாடு. அவ என்ன வேண்டு பாரா? வேட்டி. என்ன விலைக்கு? 20 ரூபாய்க்கு. வேட்டி வேண்டு பாரா, வெறும் சிரிக்கி. இது சிங்கத்துக்கு சிப்பா தைக்க 30 ரூபாய் தள்ளி சட்டை கொடுங்க. இது ஜோரா இருக்கும். வெட்டுங்க. இந்த 25 ரூபாய் சட்டத்துல. ஏறணுமா? அண்ணம்மா. புருஷன் பேரு? 5 ரூபாய்க்கு நான் புருஷன் பேர் சொல்ல மாட்டேன். கவலைப்படாத, நான் சொல்றேன். இது பெருமாளோட ரெண்டாவது சம்சாரம். அவங்க ரெண்டு பேரும் என்ன வாங்கி போறாளுங்க? ஒரு ஆளு வேட்டியும் ஒரு ஆள் சட்டை துணியும். என்ன வேலைக்கு? வேட்டி 20 ரூபாய், சட்டை 30 ரூபாய். கலை அதுலயும் பாதி கடை. அவளுங்க கடக்குறாளுங்க போக்க கட்டிருக்கீங்க. எனக்கு கடை நல்லா வேண்டாம். ஏன் துறைக்கு எண்ணெய் இல்லன்னு எனக்கு தான் தெரியும். 2.5 கொடுங்க. ஆண்டி பட்டி 2.5 கொடுக்கட்டுமா? ஏன் அள்ளிநகர் 2.5 கொடுக்க மாட்டீங்களா? அள்ளிநகர் 2.5 விலை ஜாஸ்தி. 2.5 40 ரூபாய். எப்படி கொடுங்க? கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டீங்களே?